கடந்த 15 மாத காலமாக தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னோக்கிய பாய்ச்சலில் போய்கொண்டிருக்கிறது என்பதை எனக்கு முன்னாலே உரையாற்றிய அமைச்சர் உள்ளிட்ட அனைவரும் தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக தொழில்துறையானது மிக வேகமான முன்னேற்றங்களை உருவாக்கி தந்து வருகிறது என்பதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். தொழில்துறையை பொறுத்தவரையில் இந்திய அளவிலான கவனத்தை மட்டுமல்ல உலக அளவிலான கவனத்தையும் தமிழ்நாடு பெற்றிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இதற்கு காரணமான தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களையும் தொழில்துறையினுடைய செயலாளர் திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களையும் அவர்களுக்கு துணை நின்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய தொழில்துறை அதிகாரிகளையும் இந்த நேரத்தில் நான் மனதார பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். தொழில்துறை சார்பில் கடந்த 15 மாதத்தில் எத்தனையோ மாநாடுகளை நாம் நடத்தியிருக்கிறோம். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக, திட்டங்களை வகுப்பதற்காக, தொழில் கொள்கைகளை வெளியிடுவதற்காக, ஒப்பந்தங்களை போடுவதற்காக இப்படி ஏராளமான மாநாடுகள் நடத்தப்பட்டுள்ளன. அவை அனைத்து மொத்தத்தில் தமிழ்நாட்டுக்கு பலன் தரும் மாநாடாக அது அமைந்திருக்கிறது. அந்த வரிசையில் இன்று இந்த நிகழ்ச்சியும் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் தமிழ்நாடு வான்வெளி மற்றும் பாதுகாப்பு கொள்கை 2022 வெளியிடுதல், மேம்பட்ட உற்பத்திக்கான 2 திறன்மிக மையங்களை திறந்து வைத்தல், மதுரை மற்றும் சென்னையிலே ஆளில்லா விமானங்களை இயக்குவதற்கான பயிற்சி நிறுவனங்களை ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் தொடங்கி வைத்தல், பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையொப்பமிடுதல் ஆகிய பல நிகழ்வுகள் இந்த நிகழ்ச்சியிலே நடந்தேறியிருக்கின்றன. தமிழ்நாட்டினுடைய தொழில்துறைக்கு நான் வைத்துள்ள இலக்கு மிகப்பெரியது. 2030 ஆண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரத்தை அடைய வேண்டும். இதை அடைய தமிழக தொழில்துறை தொய்வில்லாமல் பணியாற்றி வருகிறது என்பதை நானும் அறிவேன், நீங்களும் நன்கு அறிவீர்கள். அதன் ஒரு பகுதியாகத்தான் இன்றைய நாள் மேம்பட்ட உற்பத்திக்கான 2 திறன்மிகு மையங்கள் துவக்கி வைக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் உயர்கல்வி சேர்க்கை விகிதம் நாட்டின் சராசரியை விட மிக அதிகமாக 51.4 விழுக்காடாக உள்ளது. திறன்மிக்க பணியாளர்களை நமது மாநிலம் பெற்றுள்ளது. பல வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கி வருவதற்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. இதனை நாம் தக்க வைத்துக் கொள்வதோடு அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல வேண்டும். நாளை வரப்போகும் தொழில்நுட்ப மாற்றங்களுக்கு ஏற்ப நமது இளைஞர்கள் திறன்களை வளர்த்து முன்னேற்றுவதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த திறன்மிகு மையங்கள் இங்கே அமைக்கப்பட்டுள்ளன. பொதுவாக உற்பத்தியை அந்த துறையை விட சேவை துறையில் கவனம் செலுத்தினால்தான் பெரிய அளவிலான வளர்ச்சி பெற இயலும் என சிலர் கருதுகின்றார்கள். ஆனால் நம்மை பொறுத்தவரை உற்பத்தி துறை மற்றும் சேவைத்துறை ஆகிய இரண்டிலுமே முன்னிலையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அனைவரையும் உள்ளடக்கிய திராவிட மாடல் வளர்ச்சியை நாம் பெற்றிட முடியும். எனவேதான் 4ஆம் தலைமுறை தொழில் வளர்ச்சி இண்டஸ்ட்ரி 4.0 அது தொடர்பான தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்றவாறு நம்மை தயார்படுத்தி கொள்ளவும் இந்த மேம்பட்ட உற்பத்திக்கான திறன்மிகு மையங்கள் வெகுவாக உதவும். குறிப்பாக குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் இந்த திறன்மிகு மையங்களை பயன்படுத்தி கொண்டு வெகு விரைவில் முன்னேற்றம் காண இயலும். சீமன்ஸ் மற்றும் சிஏ ஏவியேஷன் ஆகிய பன்னாட்டு நிறுவனங்களோடு இணைந்து இவ்வாறான மேம்பட்ட உற்பத்திக்கான திறன்மிகு மையங்களை டிட்கோ நிறுவனம் இங்கு அமைத்துள்ளது. இந்த திறன்மிகு மையங்களில் நவீன மற்றும் வளர்ந்து வரும் தொழில்நுட்பங்களுக்கு தேவையான அம்சங்கள் பலவும் இடம்பெற்றுள்ளன. இவற்றை சரியாக பயன்படுத்தி கொள்ளுமாறு தொழில்துறையினரை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன்.
டிட்கோ மற்றும் சீமன்ஸ் நிறுவனங்கள் இணைந்து 251,54,00,000 ரூபாய் செலவில் டைடல் பார்க்கில் அமைந்துள்ள இந்த திறன்மிகு மையம் நாட்டிலேயே இத்தகைய முதல் திறன்மிகு மையம் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் மற்றொரு சிறப்பம்சம் என்னவென்றால், இந்த திறன்மிகு மையங்களில் தொழிலாளர்களுக்கும் தொழில் முனைவர்களுக்கும் மெய்நிகர் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த திறன்மிகு மையம் நான் முதல்வன் திட்டத்தின் குறிக்கோள்கள் மற்றும் தொலைநோக்கு பார்வையுடன் ஒருங்கிணைந்து செயல்படும். டிட்கோ மற்றும் ஜி ஏவியேஷன் நிறுவனங்கள் இணைந்து 141,00,000 ரூபாய் முதலீட்டில் 3D அச்சிடுதல் தொழில்நுட்பத்தில் உலக தரவாய்ந்த சேர்க்கை உற்பத்திக்கான அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங் சென்டர் டாம்கோ திறன்மிகு மையத்தினை உருவாக்கியுள்ளது. இந்த மையங்களிலிருந்து மேம்படுத்தப்பட்ட தொழிற்சாலைகள் மூலமாகவும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனங்கள் மூலமாகவும் நமது மாநிலத்திற்கு அதிக காப்புரிகள் கிடைக்கும். எனவே அதிநவீன தொழில்நுட்ப பயன்பாடுகளுடன் தொழில் வளர்ச்சிக்கு உத்வேகம் அளித்திடும் சக்தியாகவும் இந்த திறன்மிகு மையங்கள் விளங்கிடும். தொழில் வளர்ச்சி 4.2 தொடர்பான நவீன தொழில்நுட்ப தேவைகளை நிறைவு செய்திடும் வகையில் இத்திறன்மிகு மையங்கள் செயல்படும் என்பதால் மாநிலத்தின் முதலீடு இருப்பு திறன் வெகுவாக மேம்படும். வான்வெளி மற்றும் பாதுகாப்பு உற்பத்தி சூழல் அமைப்பை பொறுத்தவரை இருக்கும் தமிழ்நாடு எப்பொழுதுமே முன்னிலை மாநிலமாகத்தான் இருந்து வருகிறது. வரலாற்று ஏடுகளை சற்றே புரட்டி பார்த்தோமேயானால், உலகின் மிக வலிமையான கடற்படையாக சோழ மன்னர்களின் கடற்படை இருந்துள்ளது. காலாட்படை எடுத்துக்கொண்டால், இந்தியாவில் முதல் காலாட்படை பிரிவு மெட்ராஸ் ரெஜிமெண்ட் தான். அதுவரை ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்கா நாடுகள் மட்டுமே தயாரிக்கப்பட்டு வந்த விமானங்கள் முதல் முறையாக இந்தியாவில் 1910 சென்னையில்தான் தயாரிக்கப்பட்டது. இன்றும் கூட HAL நிறுவனத்தினுடைய லகுரகு போர் விமானங்களின் பெரும்பான்மையான உதிரி பாகங்கள் தமிழ்நாட்டில்தான் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இத்துறையில் உற்பத்தி திறனை வெகுவாக அதிகரிப்பதற்கும் தன்னிறைவு பெறுவதற்குமான வாய்ப்பு தற்போது ஏற்பட்டுள்ளது. மாநில வளர்ச்சிக்கும் அதன் கூடவே வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில்துறை வளர்ச்சிக்கும் ஏதுவாக இத்துறையை வளர்ந்து வரும் துறையாக சன்ரைஸ் செக்டர் அறிவித்து முன்னேற்ற நடவடிக்கைகளை இந்த அரசு மேற்கொண்டு வருகிறது. கடந்த 12 துறை சார்ந்த பல கொள்கைகளை நாங்கள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று தமிழ்நாடு வான்வெளி மற்றும் பாதுகாப்பு தொழில் கொள்கை 2022 வெளியிடுவதில் நான் பெரு மகிழ்ச்சி அடைகிறேன். 10 கால கட்டத்திற்குள்ள 75,000 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 100,000 நபர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குதல் என்ற இலக்கை நாங்கள் இதன் மூலம் நிர்ணயித்திருக்கிறோம். அண்மை காலங்களில் ட்ரோன் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் எத்தகைய வளர்ச்சி அடைந்துள்ளது என்பதையும் வாழ்வாதாரத்தை எவ்வாறு மாற்றி அமைத்து வருகின்றது என்பதையும் கண்கூடாக காண்கின்றோம். வேளாண் துறையானாலும் சட்டம் ஒழுங்கானாலும் பாதுகாப்பானாலும் எந்த துறை எடுத்துக்கொண்டாலும் ஆளில்லா விமானங்கள் தற்போது பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இது மேலும் வளர்ச்சி அடைந்துவிடும் என்பது ஐயம் ஏதுமில்லை. இந்த ஆளில்லா விமானங்களை இயக்கிட ஆளில்லா விமானங்களை இயக்குபவர்கள் ட்ரோன் பைலட்ஸ் அல்லது ரிமோட் பைலட்டுகள் தேவை. ஒன்றிய அரசின் இந்திரா காந்தி ராஷ்டிரிய உடான் அகாடமி மற்றும் டிஇ ட்ரோன் ஆகிய நிறுவனங்களுடன் டிட்கோ நிறுவனம் இணைந்து பணியாற்றி இந்த ரிமோட் பைலட் பயிற்சியை அமைப்பின மதுரை மற்றும் கோயம்புத்தூர் நகரங்களில் நிறுவியுள்ளது. அவற்றை இன்று காணொலி காட்சி வாயிலாக நான் தொடங்கி வைத்துள்ளேன். இதன் மூலம் மாதம் 200 மாணவர்கள் என்ற விகிதத்தில் பயிற்சி அளித்திட இயலும். ஓராண்டிற்குள் கிட்டத்தட்ட 2,500 வேலைவாய்ப்பு கிடைத்திடும் வாய்ப்பு உள்ளது. இதன் மூலம் நமது கிராமப்புற படித்த இளைஞர்கள் ஆளில்லா விமான பைலட்டுகளாக தகுதி பெற்று உலகை வலம் வர முடியும். தமிழகத்தின் அனைத்து தொழில் வாய்ப்புகளையும் அனைத்து தொழில் நிறுவனங்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தேசிய அளவில் மட்டுமின்றி தெற்காசியாவிலேயே தொழில் வளர்ச்சியிலே
சிறந்த மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற லட்சிய இலக்கினை அடைவதற்காக நாம் அனைவரும் கைகோர்த்து உழைப்போம். நன்றி, வணக்கம்.